கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க அதாவது மோடி அவர்கள் தலைமையில் பிஜேபி வந்து பதவி ஏற்ற பிறகு எதுலேயுமே தோல்வி இல்லை நிறைய விஷயங்கள் அதாவது அதிகார தோல்வி கிடையாது மக்கள் மத்தியில் அவ்வளோ எதிர்ப்பு சலசலப்பு எது இருந்தாலும் எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த அதிகாரத்தை கை கைப்பற்றிகிட்டே இருக்காங்க எல்லா மாநிலங்கள்லேயும் ஜெயிக்கவே முடியாதுன்னு கருதப்பட்டு மேற்கு வங்காளம் கேரளா கர்நாடகா இந்த மாதிரி சவுத் இந்தியா சைடு ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் சைடெலாம் மிகப்பெரிய விழாவில் வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரஜினி ரஜினி எல்லாம் பண்ணி வர வர ட்ரை இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறத தாண்டி காங்கிரஸ் வந்து இல்லாமே போயிட்டுருக்கு பெரிய பெரிய எவ்வளோ பெரிய பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் கட்சியால் கூட எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவங்க எதிர்க்கவே முடியல அதனால் தலைவர்கள்லாம் மனசூர்வடைஞ்ச மாதிரியே இருக்கு இவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லையா இப்போ அடுத்த தேர்தலுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக அந்த சமயத்தில் ராமல் கோயில் தொடந்துருவாங்க போல் இவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நல்ல முடிவுகள் வந்து கெட்டதாக போனாலும் சரி எடுக்கக்கூடிய முடிவே கெட்டதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மறைச்சி அந்த ஒரு விஷயமே அவங்களை அடுத்த தடவையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பழமொழி தான் ஞாபகத்து ஞாபகத்துக்கு வருது அதாவது வல்லவனுக்கு வல்லவன் எதில் வேணாலும் இருப்பான் தூண்லேயும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கடவுள் மாதிரி அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தனு சரிசி நிகரான ஆளுங்கிறது வந்து அதே லெவலில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அடிமட்ட தொண்டனாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து பஞ்சாப் விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே இந்த பஞ்சாப் சிங்ஸு தான் இந்தியாவின் அடையாளமாகவே எல்லா ஊர்லேயும் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லா நாடுகள்லையுமே அந்த டர்பனை கலட்டிட்டு அவங்க எந்த வேலையும் பார்த்ததில்ல பிரதமராக இருந்தால் கூட டர்பன் வச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற எந்த மதத்துக்கு கூட இந்த முன்னுரிமை கிடையாது மத சார்பற்ற பல நாடுகளில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் மதத்தை கொண்டாடக்கூடிய பல நாடுகளில் கூட அவங்க இருந்தாங்கன்னா அந்த தான் இருக்காங்க அது பெரிய இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் இந்த மனவலிமை இந்த போராடக்கூடிய குணம் வந்து ஆரம்பத்திலே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த இந்த வீடியோவில் மோடி அவர்கள் எப்படி நிர்கதியானார் எப்படி இவங்க கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் இந்த போராட்டங்கள் விவசாய மசோதா போராட்டங்கள் வந்து எதனால் வந்துச்சு அதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் விரிவாக போடுறேன் இந்த போராட்டத்தினுடைய சக்ஸஸை நான் போட இருக்கேன் ஆரம்பத்தில் பெரிய மீடியாஸ் எல்லாம் அடக்குமுறை யூஸ் பண்ணி இதை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெரிய கட்டுப்பாடுகள் வந்ததெல்லாம் செய்தி செய்து வந்துச்சு அதனால் முதல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு எந்த செய்தியுமே வெளியில் வரல நடிகர் நடிகைகளை பற்றி இருந்தாங்க ஆனால் ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே அட் போராட்டங்கள் வந்து வலுப்பெற்றுச்சின்னு வச்சுங்களேன் தலைமை என்ன சொன்னாலும் தரகர்கள் விடமாட்டாங்க இப்போ மீடியாவில் மீடியாவை வந்து தலைமையாலேயே கட்டுப்படுத்த முடியாது ஏன் அந்த கூட கட்டுப்படுத்த முடியாது எது அதிகமாக வருமானம் வருமோ தன் நிறையாமலேயும் செய்து வந்துகிட்டே இருக்கும் நாலு பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மித்திரி இது நாற்பது பேரும் போட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அவங்க இருக்கக்கூடிய இடத்தை இழந்துருவாங்க அந்த மாதிரி எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய தீமை தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்க சரி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எதற்குமே அஞ்சாமல் பல பேருக்கு பல அடக்குமுறைகளை செலுத்தி க தனக்கு விரல் நுனியில் வந்து பல அதிகாரத்தை வச்சுட்டு இருந்த மோடி அமித்ஷா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சம்பட்டி அடியாக எதுக்குமே அசையாதவங்க இப்போ எலிக்கை தென்ன நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளை பற்றிலாம் துளி கூட கண்டுக்கலை ஆனால் இவங்க மேலே தண்ணீர் பீச்சடிக்கிறாங்க இவங்க அந்த பீச்சடிக்கிறதே பிச்சடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மன வலிமையும் திடமும் ஜிங்களே ஊறி இருக்குது அவங்களுக்கு அந்த போராட்ட குணம் வந்து பிரதமரையே கொண்டுச்சி முன்னாள் பிரதமரையே ஸோ அந்த மாதிரி ஒரு திடமான ஆட்களாக இருக்கிறதுனால அந்த மன வலிமை வந்து இவங்களுக்கு பயத்தை காட்டுது ஸோ அவசரமாக கூட்டத்தொடர கூட்டி அவங்க கடைசியில் தான் ஆகணும் பதினோரு நாள் ஆயிடுச்சு இதற்கு மேலே ஒரு சதித்திட்டங்கள் உள் வேலைகள்லாம் பண்ணி கலைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது முடியாது தான் நினைக்கிறேன் மொத்த அட்டென்ஷனும் கூடிருச்சு ஸோ நிச்சயமாக அவங்க சொல்கிறத அப்படியே அவங்க ஒத்துட்டு தான் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் விரைவில் கூட்டம் தான் இதுவே ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் அடியாக இருக்கணும் இதை பயன்படுத்தி உண்மையிலே மற்றவருடைய என்ன ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு மோடி அரசு இருக்கக்கூடிய நாலு நாலு வருடங்களையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மற்றவங்களுடைய விஷயங்களுக்கு காது கொடுத்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இயலாமையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தனக்கு நிகரான ஆளாக இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டால் அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னா காலம் ஃபுல்லாக அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தனக்கு எதிராக உள்ளவன்ட்டு அதிகாரம் இல்லைனா என்ன தான் சொன்னாலும் சரி காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எதே மனப்பான்மையோடு இருந்தாங்கன்னா அதிகாரம் வீழ்த்தப்படும் போது அடிமட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை இந்த ஆட்சியின் ஆரம்பத்திலே புரிய வச்சதுனால நிச்சயமாக மாற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நாடு சுபீச்சமாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு இவங்க நல்லது பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி படிப்பினையாகவும் பொறுத்திரும்ப பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விவசாயம் இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து பல போராட்டங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் நிச்சயமாக ஒரு விதையாக இருக்கும் போராட்டம்னா எப்படி போராடணும் எவ்வளோ ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க எந்த கட்சியின் தூண்டுதலுமே இல்லாமல் அதுதான் உண்மை அதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு பலம் பார்ப்போம் என்ன தான் நடக்க நிச்சயம் போராட்டம் வெற்றி அது எவ்வளோ பெர்சன்டேஜ் வெற்றி அடைது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதற்கடுத்த தொடர்ச்சியாக அந்த போராட்டம் எதனால் அடைது சீக்கியர்களுக்கு எப்படி இவ்வளோ மனதிடம் அவங்கள மட்டும் இப்படி எல்லா நாடுகள்லையும் எங்கே போனாலும் அவங்களுடைய அந்த நடை உடை பாவனைகள் ப்ளஸ் அந்த மத அடையாளத்தை இன அடையாளத்தை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா அரசாங்கங்களும் வழிவிடுது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியான அடுத்தடுத்த விடிகளை பார்ப்போம் நன்றி